கருக்கலிலே கலப்பை தூக்கி காளைகளை ஒட்டிச் சென்று வயல் வழியை உழுது நல்ல விளைச்சலையே உருவாக்கும் உழைக்கும் அந்த வர்க்கத்தின் உள்ளமெல்லாம் அறியாமை. அறியாமை இருளகற்ற அறிவொளியாய் இளைஞனைவன் ஊக்கமுடன் ஊக்குநராய் செயல்படவே முன்வந்தான். ஏன்பா சுந்தரம், ரசாயன உரம் அதிகமா போட்டு இருக்கா போல இருக்கு, பயிர் செழிப்பா இருக்கே. ரசாயன உரம் அதிகமாயிடுறதுனால மண்ணோட உண்மையான சாயலை கெட்டு போகுதுன்னு. அதனால இந்த வருஷம் சாணயிறு தழச்சத்து இதெல்லாம் அதிகமா போட்டு ரசாயன உரத்தை மேலுரமா போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் புகையா பிடிச்சிருக்கு, பயிர்ல அங்கங்க பூச்சிட்டு இருக்கு. அதான் எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல யோசிக்க வேண்டிய என்ன இருக்கு, மருந்து வாங்கி அடிச்சிட வேண்டியது தானே. சரியான ஆளப்பா நீ. எங்கம்மா அவசரமா போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லப்பா, அக்கா பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, வந்திருக்க போயிட்டு இருக்கிறேன். என்னமா பண்ணுது குழந்தைக்கு, நாலஞ்சு நாளா பேதி ஆகுதுங்க, தூக்கி தூக்கி போடுது, எனக்கு ஒரே பயமா இருக்குமா. ஒன்னும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு, குழந்தைக்கு குடல் ஏறி இருக்கும், இனி எல்லாம் நின்று பாரு. நான் வரட்டுமா? சரி போயிட்டு வாங்கம்மா. கொஞ்சம் உப்பு சக்கரையும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் கொண்டாங்க. குழந்தைக்கு நீர்ப்போக்கு ஜாஸ்தியா இருக்குமா, இதுக்கு மந்திரிச்சா மட்டும் போதாது, உப்பும் சக்கரையும் சேர்த்து தண்ணியில கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நீர்ப்போக்கு ஜாஸ்தியா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை உப்பு அதில் போட்டு மூணு சிட்டிகை சர்க்கரையை போட்டு போட்டு அந்த பாத்திரத்தை கொடுங்கம்மா. நல்லா கலக்கி கொடுத்துடணும். கொடுத்தா சரியாயிடுமாண்ணே? உன் குழந்தைக்கு வந்திருக்கிறது வயிற்றுப்போக்கு வியாதிமா. அந்த வியாதி வந்தா குழந்தையோட உடம்புல இருந்து நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைஞ்சு கடைசியில அது உயிருக்கே கூட ஆபத்தா முடியும். அந்த ஆபத்துல இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சர்க்கரையும் உப்பும் கலந்த தண்ணியை குழந்தைய கொடுக்க சொன்னேன். குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இரு. இதை கொடுத்தேன்னு வச்சுக்க, உடனே குழந்தை சுறுசுறுப்பாயிடும். நான் டாக்டரை போய் பாக்குறதுக்கு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கலாம்.
நான் போய் டாக்டர் பார்க்கணுமானே? ஆமாமா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். டாக்டர் பார்த்து செக்அப் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுப்பாரு. நான் டாக்டர் பார்க்கிறது வண்டி ஏற்பாடு பண்றேன். நீ அது வரைக்கும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இரு. உங்க பள்ளியூட்ல ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, உங்களை பாக்கணும்னு அவசியமா உங்களை கூட்டினு வர சொன்னாங்க. அப்படியா? அவங்களை அங்கேயே இருக்க சொல்லு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். நீ போ. வணக்கம் டாக்டர். வணக்கம். வாங்க சுந்தரம். என்ன? இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். வாமா இங்க இப்படி உட்காருமா? என்னமாச்சு குழந்தைக்கு? நாலு தடவை பேதி ஆயிடுச்சுங்க. ஆகாரம் என்ன கொடுத்தீங்க? எது கொடுத்தாலும் வாந்தி எடுக்குது டாக்டர். சுந்தர அண்ணன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தண்ணியில உப்பு சர்க்கரையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம். இந்த உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணியை கொடுக்காம இருந்திருந்தா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும். ஆனாலும் இது ஆரம்பத்துல கொடுத்திருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். பரவாயில்ல, இப்ப நான் மருந்து மாத்திரை எழுதித்தரேன். இத பாருமா, இந்த சீட்டுல ஒரு ரெண்டு நாளைக்கு நான் மாத்திரை எழுதியிருக்கேன். இந்த வெள்ள மாத்திரையில பாதியும் மஞ்சள் மாத்திரையில பாதியும் ரெண்டு நாளைக்கு கொடுமா? என்ன? சரிங்க. இந்தாமா அண்ணங்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இந்த மருந்துகளை நான் எழுதிருக்கபடி கொடுக்கணும். சரி, தவறாம கொடுத்தீங்கன்னா குழந்தை குணமாயிடும். கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றிங்க. ஆல் ரைட். சார், யார் பார்க்கணும் சார்? ரொம்ப நேரம் பண்ணிக்கிறீங்க. சுந்தரத்தை பார்க்கணும். ஒரு பையனை கூட அனுப்பினேன், அதான் வெயிட் பண்ணிக்கிறேன். வயலுக்கு போயிருப்பார், வந்துருவார் சார். பெஞ்ச் போடுறோம் உட்காருங்க. குறிப்பா அந்த கல்வி மூலம் மக்கள் வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது வந்து நாங்களும் பாராட்டுறோம். அநேகரும் வந்து மக்கள் வந்து குறிப்பா உன்னை பற்றி சொல்றாங்க. அதனால இவருக்கு கூடிய அனுபவத்தை கொஞ்சம் நீங்க சொன்னீங்களானாக்கா ரொம்ப நல்லா சொல்லிட்டு, அதனால உங்களை வந்து இவர் அறிமுகப்படுத்தி போறான்னு தான் இவர் அழைச்சிட்டு வந்தேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரி, எனக்கு வீடியோ மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரி, நீ பாண்டியன் வச்சுக்கிட்டு ஒரு சில காரியங்களை இந்த கிராமத்தினுடைய அனுபவம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு இருங்க சார், ஒரு கப் காஃபியா சாப்பிட்டு போலாம் சார். இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பாக்கலாம். வாங்க பாண்டியன் சாரை கொண்டு போய் அனுப்பிச்சுட்டு வந்து. உங்க கிராமத்துல எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இருக்க. எங்க கிராமத்துல போதிய தண்ணி வசதி இருக்கிறதுனால நாங்க மூணு போகம் நெல் தான் பயிரிடுறோம் பாண்டியன். ஆமா பாண்டியன், உங்க மையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? வர்றது மூணு பேரு, நடுவுல ரெண்டு பேர் காணாம போயிடுவாங்க.
பாக்கிறதுக்கே எரிச்சலா வரும். பாண்டியன், நீங்க உண்மையிலேயே விருப்பப்பட்டுதானே ஊக்குனரா வேலைக்கு சேர்ந்தீங்க? உண்மையை சொன்னா, சும்மா இருக்கிற நேரத்துல ஏதோ சம்பளம் கிடைக்கிறதுன்னு தான் சேர்ந்தேன். வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா இதை விட்டுட்டு போயிடலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். பாண்டியன், வேலை மூலமா ஒரு உயர்வு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறது மனுஷனோட இயல்பு. ஆனா அந்த வேலையில இருக்கிற வரைக்குமாவது அதுக்காக உண்மையை உழைக்கலாம் இல்லையா? எனக்கும் அப்படிலாம் இருக்கணும் தாங்க ஆசை. ஆனா இந்த படிக்காத பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து மையத்தை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா என்ன? ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டம் தான் பாண்டியன். கஷ்டங்கிறது நாம் செய்யற வேலையை பொறுத்தது இல்ல, நம்மளோட மனசு பொறுத்தது. கிராமத்து ஜனங்களோட நல்லா பேசணும், அவங்களோட மனம் விட்டு நல்லா பழகணும், அவங்களோட இன்ப துன்பங்களை நம்மளும் பங்கெடுத்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம அவங்களுக்கு செய்யணும். அப்படி செஞ்சிட்டா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்களா? அவங்க மத்தியில நாமளும் ஒருத்தந்தாங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்திட்டா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க சொன்ன கருத்துக்களை வச்சு பாக்குறப்போ உங்களை மாதிரி ஒரு ஈடுபாடு எனக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அதுக்கு முத காரணம் உங்க சுய கௌரவம், ரெண்டாவது அலட்சியத்தன்மை, மூணாவது வந்த வரைக்கும் லாபம் நினைக்கிற மனசு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சேவை மனப்பான்மையோட செயல்படலாம். எப்ப பார்த்தாலும் சேவை சேவைன்னு செஞ்சுட்டு இருந்தா நாம எப்படிங்க குழப்பம் நடத்துறது? கிராமத்து ஜனங்களோட தேவைகள் ரொம்ப கம்மி. அந்த தேவைகளுக்காக நாம தனியா நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்திகளை அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி இருந்தா நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். இந்த அணுகுமுறையால எங்க கிராமத்து மக்கள் அடைஞ்ச சில முன்னேற்றங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இதுதான் எங்க கிராமத்து பால் டிப்போ. எங்க கிராமத்தை சேர்ந்த சிறு விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமா கறவை மாடுகளை மானியத்துடன் வாங்கறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு எங்க கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ரெண்டு கறவை மாடுகளாவது இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா எல்லாரும் நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. சாயந்தர வேளையில மட்டும் நீங்க இங்க வந்தீங்க, ஏதோ ஒரு திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்ட மாதிரி உங்களுக்கே தோணும். இந்த மரத்தை பாத்தீங்களா? வீட்டு தோட்டத்தை பத்தியும் காய்கறி பழங்களை பத்தியும் ஏற்கனவே நடத்தி முடிச்ச கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுபடி அவங்க செஞ்சாங்க, அதோட பலனை நீங்களே பாருங்க. யாரு? வாங்க சுந்தரண்ணனா. என்னம்மா முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு போல இருக்கு. ஆமாங்க, வீட்டு உபயோகத்துக்கு போக மீதி காய வித்து காசாக்கி வீட்டு செலவு வச்சுக்கிறேங்க. பேப்பர் கொடுப்பா. இந்த தெருவுக்கு போர் போடுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்க. ஆமாம் சார், அது சாங்ஷன் ஆயிருக்குது. நாளைக்கு அந்த அலுவலகத்தை சேர்ந்தவங்கலாம் வருவாங்க, அவங்க கூட மாட நின்று கொஞ்சம் உதவி செய்வீங்களா? கண்டிப்பாக சார். சரிங்களா? இந்த தெருவுக்கு போர்வெல் போடுறதுக்கும் நம்ம மையம் நடத்துறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் இது மக்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த மாதிரி செயல்களில் நம்ம ஈடுபடும் பொழுது மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை தானா வளரும். டேய் மணி, இங்க வா. நேரா எங்க வீட்டுக்கு போய் மையத்துக்கு தேவையான பொருள்லாம் ஒரு அட்டைப்பட்டியில வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு போய் பத்திரமா மையத்துல போய். அது சரிங்க, பாடம் சொல்லி கொடுக்கறதுல நீங்க ஏதாவது புதுமுறையை கையாளுறீங்களா? புதுமையான முறைன்னு எதுவும் இல்ல பாண்டியன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன், அவ்வளவுதான். கிராமத்து ஜனங்களோட அன்றாட தேவைகள், அவங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், படங்கள், பொருட்கள், இதுங்களை வச்சே நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். அதனால பயன் இருக்கா? மையத்துக்கு வர கிராமத்து ஜனங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், பொருட்கள், படங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறப்போ அவங்களோட ஆர்வம் மேலும் அதிகமாகும். அந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு தூண்டுகோள். அந்த தூண்டுகோல் தான் ஒரு ஊக்குநருக்கு 50% வெற்றி. பணத்தை மட்டும் எதிர்பார்த்து கடமையை செய்யற இந்த காலத்துல பயனை மட்டும் எதிர்பார்த்து சேவை செய்யற உங்க நல்ல மனசை பார்க்கும் போது என்னுடைய தற்புகழ்ச்சியும் தவறுகளும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும்
காந்தி நேரு போன்ற பெரும் தலைவர்கள் மாதிரி பெரிய பெரிய சேவைகளும் தியாகங்களும் நம்மளால மக்களுக்கு செய்ய முடியல. நானும் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகளை கிராமத்து ஜனங்களுக்கு செய்யும்போது அதுல ஒரு தனி சுகம் இருக்கு பாண்டியன். உங்களோட முயற்சிகளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு எனக்கு தெளிவாவே புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி கிளாஸ் நடத்துறீங்கன்னு உங்க கூடவே இருந்து பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க கூடவே நான் கிளாஸ் எடுக்கும்போது இருந்தீங்கன்னா எங்க கிராமத்து ஜனங்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆட்டம் பாட்டெல்லாம் தூள் கிளப்பிட்டு இருக்கீங்க. சபாஷ், எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். இவரு பேர் பாண்டியன். இவரு என்ன மாதிரி ஊக்குனரா நம்ம பழங்குடி கிராமத்துல இருக்காரு. உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆவல்ல நம்ம மையத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம். உக்காருங்க பாண்டியன். உங்க காயம் இப்ப எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சமா ஆறிட்டு வருது. இன்னைக்கு ரெண்டு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு பேப்பர்ல. ரெண்டும் முக்கியமான செய்தி. அதாவது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இந்திய நாட்டிலேயே ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தை அமுல்படுத்துறதுல நம்ம தமிழகம் தான் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கு. ஏன்னா ராமசாமிங்க, ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி உங்க வீடு கூட கட்டினீங்களே, அந்த திட்டத்துல கட்டினது தானே அது? ஆமாங்க. அடுத்த செய்தி, ஆண்டு வருமானம் 3000 ரூபாய் கீழே இருக்கிற ஏழைகளுக்கு 3000 ரூபாய் கீழே வருமானம் இருந்து அந்த ஏழை தொழிலாளி ஏதாவது ஒரு விபத்துல இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் 5000 ரூபாய் உதவி பணம் தருது. இந்த திட்டம் இருக்கிறது யாருக்காவது நமக்கு தெரியுமா? இதுக்குத்தான் எழுத்தறிவை வளர்த்துக்கணும், படிப்பறிவை வளர்த்துக்கணும்ங்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்களா கத்துக்கிட்டு, ஒவ்வொரு வார்த்தைகளா கத்துக்கிட்டு, நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி பேப்பர் படிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு கதை சொல்ல போறேன். நம்ம ஊர் மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறுல ஜனங்கள்லாம் தண்ணி கண்ணி முட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கிணத்தை சுத்தி பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கிணத்துல ஒரு நாளைக்கு ஒரு பையன், ஒரு சின்ன பையன் தவறி விழுந்துட்டான். நல்ல ஆழமான கிணறு. அங்க தண்ணி முன்னிட்டு இருந்தவங்க, போயிட்டு இருந்தவங்க, வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் பையன் விழுந்துட்டான், பையன் விழுந்துட்டான், காப்பாதுங்க காப்பாதுங்கன்னு ஆகும்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தர் கூட கீழே இறங்கி பையனை காப்பாத்தணுங்கிற எண்ணமே இல்லாம இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணா, ஒரு பையன் கிணத்துக்குள்ள கூச்சு, அந்த பையன் பிடிச்சு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கிணத்துக்கு மேல வெளியில கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தவங்க கிராம ஜனங்கள்லாம் கூட்டிட்டு, உண்மையிலேயே நீ பெரிய அறியா, நீ நாங்க அத்தனை பேரும் பயந்துட்டு இருந்தோம், ரொம்ப ஆழமான கிணறுல நாங்க அத்தனை பேரும் பயந்துட்டு இருந்தோம், உண்மையிலேயே நீதையா வீர, டக்குனு அப்படியே கிணத்துக்குள்ள கூச்சு அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டியா, உண்மையிலே நீ பெரிய அழியா, நீ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லி உனக்கு பரிசு எல்லாம் வாங்கி தரணும்னு ஆகும்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் மெதுவா சொன்னானா, என்ன நீங்க பாராட்டவெல்லாம் இருக்கட்டும், என்ன முதல்ல திருட்டு தினமா அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாருன்னு கேட்டானா? இப்ப நம்ம எல்லாம் சிரிச்சோம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது? அடுத்தவங்க ஒருத்த ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது நமக்கு. அந்த இளைஞன் கூட, அந்த சின்ன பையனை காப்பாத்தின இளைஞர் கூட சேவை மனப்பான்மையோட குதிச்சு அவன் காப்பாத்தல, யாரோ ஒருத்தன் தள்ளி விட்டாங்கிறதுக்காகத்தான் காப்பாத்திருக்கான். அடுத்தவன் ஒருத்தன் ஆபத்துல இருக்கும்போது ஓடி போய் உதவி செஞ்சாதான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் நம்ம வளர்த்துக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த கதையை சொன்னேன். இப்ப நம்ம ஊர் கொட்டால என்ன படம் ஓடுது? சரியா சொல்லிடுவீங்களே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்க போறேன். அந்த படத்துல இருக்கிறவரு யாருன்னு கரெக்டா சொல்லிடணும். இது யாரோட படம்? கமல். நீங்க எல்லாம் நிறைய சினிமா பாக்குறீங்க, அதனால இந்த படத்தை காமிச்ச உடனே உடனே கமல்னு சரியா சொல்லிட்டீங்க. அந்த கமல்ங்கிற பேருக்கு என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கறத நான் இப்ப எழுத போறேன். அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்தா கமல்ங்கிற பேர் வருது. அந்த எழுத்துக்கள் நான் இப்ப எழுதுறேன், அந்த எழுத்துக்கள் எல்லாம் கத்துங்க. க, இது க. மா, இல், க, மா, இல். இந்த மூணு எழுத்து சேர்ந்ததுதான் கமல்ங்கிற ஒரு வார்த்தை. முதல் எழுத்து என்ன இருக்கு? க. ரெண்டாவது எழுத்து மா. மா. மூணாவது எழுத்து இல். இல். கமல். கமல். இப்ப இந்த க, மா, இல் மூணு எழுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்களா? மூணு எழுத்து கத்துட்டு இருக்கீங்க இல்லையா புதுசா? க, மா, இல். இப்ப மூணு எழுத்து கத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த எழுத்துக்களோட இந்த காவை இங்க எழுதுறேன். இது
கா. இந்த காக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிற, வெச்சது என்ன எழுத்து? இது ஒரு புது எழுத்து, இக். காக்கு மேல புள்ளி வச்சா இக். இது என்ன எழுத்து நீங்க சொல்லுங்க? மா. மா இல்லையா? மா. மா. மாக்கு மேல இப்போ ஒரு புள்ளி வைக்கிறேன். மாக்கு மேல புள்ளி வச்சா இம். காக்கு மேல புள்ளி வச்சா இக்கு. மாக்கு மேல புள்ளி வச்சா இம். இது இல் இல்லையா? கமல். அதுல இல் இல்லையா? அந்த இல்லுல புள்ளி வைக்காம இது மட்டும் எழுதினா லா. லாக்கு மேல புள்ளி வச்சா தான் இல். இது லா. இந்த முதல் எழுத்து என்ன? இக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இக்கு. இக்கு. ரெண்டாவது எழுத்து என்ன? இம். இம். மூணாவது எழுத்து என்ன? அந்த இல்லுல இருக்கிற புள்ளி எடுத்துட்டேன். புது எழுத்து என்ன எழுத்து? லா. லா. ஆக இப்ப இந்த கமல்ங்கிற வார்த்தையில இருக்கிற மூணு எழுத்துல இருந்து காக்கு மேல புள்ளி வச்சா இக்குன்ற எழுத்தும், மாக்கு மேல புள்ளி வச்சா இம்முங்கிற புது எழுத்தும், இல்லுல இருக்கிற புள்ளி எடுத்துட்டா லாங்கிற புது எழுத்தும், ஆக மொத்தம் புதுசா ஆறு எழுத்துக்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் மொழியோட சிறப்பே என்னன்னா, எவ்வளவு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையா உருவானாலும் அந்த எழுத்துக்களோட ஒலி மாறாம இருக்கும். இப்போ கமல் அப்படிங்கிற வார்த்தையில மூணு எழுத்து இருக்கு. க ம இல். தனித்தனியே சொல்லி பாருங்க, க ம இல் அப்படித்தான் வரும். சேர்த்து சொல்லி பாருங்க, கமல் அப்படித்தான் வரும். இப்ப கமல்ங்கிற வார்த்தையை இங்க எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இக்கு, இம், இல், இது லா. இந்த ஆறு எழுத்துக்களும் இதுல எழுதியிருக்கேன் இல்லையா? இதையே உங்களுக்கு வேற விதமா சொல்ல போறேன். எதுக்கு திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த ஆறு எழுத்துக்களை வச்சு நம்ம வேற புது சில வார்த்தைகள்லாம் நம்ம அமைக்க போறோம். இந்த ஆறு எழுத்துக்களையும் நீங்க எந்த வித காரணத்தை கொண்டும் மறக்கவே கூடாது. இப்போ நான் ஒவ்வொரு எழுத்தை காமிக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன எழுத்துன்னு ஒருத்தரா சொல்லணும். இது என்ன? க. 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 இதுக்கு அடுத்த எழுத்து ஆ. மா. இதுக்கு அடுத்த எழுத்து இல். இல். க. ம. இல். கமல் இல்லையா? இந்த பாருங்க, கமல். ஆச்சா, இப்ப பாருங்க, மறுபடியும் ஒவ்வொரு எழுத்தா கேட்கறேன். நம்ம மொத்தம் ஆறு எழுத்து கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மூணு எழுத்து தான் நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, பாக்கி மூணு எழுத்து இருக்கு. சொல்லுங்க அதியம். இது என்ன எழுத்து? இக். இக். காக்கு மேல புள்ளி வச்சா இக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இக். இது நீங்க சொல்லுங்க. இம். இம் இல்லையா? இது பாருங்க, நீ சொல்லு தம்பி. லா. லா. இல்லுன்னா புள்ளி இருக்கும், இது லா. இக்கு, இம், லா. க, ம, இல். ஆறு எழுத்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறு எழுத்தையும் நீங்க யாருமே மறக்க கூடாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் சில படங்கள்லாம் காமிக்க போறேன். அந்த படங்களை பார்த்து என்ன பேருங்கிறது சரியா சொல்லிடணும். இது என்ன படம்? கல். 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 சரியா சொல்லிட்டீங்க, கல். இது என்ன? கலம். நம்ம கிராமத்துல எல்லாம் கேட்பாங்கல்ல, எத்தனை கலம் நெல் உறைஞ்சது, எவ்வளவு சாகுபடி ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல, அந்த கலம். இப்போ இந்த அம்மா காதல என்ன போட்டிருக்காங்க? கம்மல். இந்த அம்மா காதல கம்மல் போட்டிருக்காங்க, கம்மல். இப்போ நாலாவதா இந்த படம். இது ஒரு அம்மான்னு வச்சுங்களா, நம்ம கிராமத்துல இருக்கிற ஒரு அம்மா. இந்த அம்மாக்கு ஒரு பேர் வைப்போமே, கமலம்னு வைப்போம். கமலம். 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 இது எதுக்காக சொல்றேன்னா, நாம கத்துக்கிட்டு இருக்கிற ஆறு எழுத்துக்கள் இருக்கு, அந்த ஆறு எழுத்துக்களுக்குள்ளதான் இந்த நாலு படங்களுக்குள்ள பேர்களும் வருது. இப்ப இந்த நாலு படங்களுக்குள்ள பேர்களையும் ஒன்னு ஒன்னா இங்க வந்து அந்த எழுத்துக்களை ஒன்னு ஒன்னா எழுத போறேன். நல்லா பாத்துங்க. இது என்ன? கல். கல் இல்லையா? இங்க பாருங்க, க. இந்த க எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, க. இல். இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்தா ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை அது? கல். 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 அடுத்த வார்த்தை எழுதுறேன். இது என்ன சொல்லிருக்கேன்? கலம். க. நமக்கு தெரியும், க தெரியும். இந்த ரெண்டாவது இதுல கத்து கொடுத்தேன் இல்லையா, லா. இல்லுல புள்ளி எடுத்துட்டா லா. அந்த லா. இம் தெரியலையா நமக்கு? அந்த இம். எம். இந்த மூணு எழுத்தையும் சேர்த்தா என்ன வார்த்தை வரும்? கலம். எவ்வளவு கலம் நெல் விளைஞ்சிருக்குன்னு கேக்குறது இல்லையா, அந்த கலம். அடுத்த வார்த்தை கத்து கொடுக்குறேன்.
இந்த அம்மா காதல என்ன போட்டிருக்காங்க? கம்மல். கம்மல் கம்மல் சொன்னே இல்லையா? கம்மல் கா நமக்கு தெரியும், இம்மும் நமக்கு தெரியும். இம்ம இங்க எழுதிக்கிறேன், கமல்ல வர மா, மாவும் எழுதிக்கிறேன். இங்க இல், கமல்ல வர இல் இல்லையா? இல் கம்மல். இந்த நாலு எழுத்தையும் சேர்த்தா என்ன வார்த்தை வருது? கம்மல். கம்மல் காதல போட்டுக்கிற கம்மல். அடுத்ததை பார்ப்போம். இது என்ன சொன்ன? இவங்க பேரு கமலம்னு வச்சுக்கலாம் சொன்ன இல்லையா? கமலம் எழுதுற கா, கமல்ல வர மா இல்லையா? மா இந்த லா சொல்லிருக்கேன் இல்லையா? அந்த லா இம் இங்கே இருக்கு இல்லையா? இம் கமலம். இப்ப நீங்க இந்த நாலு படங்களுக்குள்ள வார்த்தைகளுக்கும் எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு எழுத்துல இருந்த இந்த நாலு வார்த்தைகளும் அமைஞ்சிருக்கு. கமலம், கலம், கல், கம்மல், நாலு வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நாம புது புது எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம், அதன் மூலமா அந்தந்த வார்த்தைகள் கத்துக்கிட்டோம், அந்தந்த படங்கள் நாம பார்த்தோம், அந்த படங்களுக்கு உண்டான வார்த்தைகள் என்னன்றதும் கத்துக்கிட்டோம். அந்த படங்கள்லாம் இங்க இருக்கு, அந்த படங்களுக்கு உண்டான எழுத்துக்கள் இங்க இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து மூணு குழுவா பிரிஞ்சிருங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் நான் அந்தந்த படங்களும் அந்த படங்களுக்குரிய எழுத்துக்களும் நான் தரேன். அதை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு கீழே வரிசையா ஒவ்வொரு எழுத்துக்களா எடுத்து வச்சு அந்த படத்துக்குரிய வார்த்தைய சரியா அமைக்கணும். சரிங்களா? இந்தாங்க வெங்கடேசன், இந்த படங்கள்லாம் பிடிச்சுங்க. அந்த படங்களுக்குரிய எழுத்துக்கள்லாம் இதுல இருக்கு. அந்த எழுத்துக்களை பார்த்து அந்த வார்த்தையை அமைக்கணும். இந்தாங்க கிருஷ்ணண்ணா, நீங்க பிடிங்க. அந்த படங்களுக்குரிய எழுத்துக்கள்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த வார்த்தையை சரியா அமைச்சிருங்க. இந்தாங்க வேலு, அதே மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த படத்துக்குரிய வார்த்தைகளை சரியா அமைங்க பார்ப்போம். எங்க மூணு குழுக்களை பிரிஞ்சு செய்யுங்க. பாத்தீங்களா பாண்டியன் எவ்வளவு ஈடுபாட்டோட செய்யறாங்கன்னு. ஆனா அரசாங்கத்தில் இருந்து தந்த பிரைமர் முறைக்கும் நீங்க சொல்லித்தர முறைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்க. அது இல்ல பாண்டியன், நான் பிரைமர் பாடத்திட்ட முறைப்படிதான் வகுப்பு எடுக்க போறேன். இருந்தாலும் மக்களுக்குள்ள சினிமா முகத்தை பயன்படுத்தி நான் பின்னாடி எடுக்க போற பிரைமர் பாடத்திட்டத்தை அவங்க கேட்கிற அளவுக்கு அவங்களை இப்பவே தயார்படுத்திடுறேன். அவ்வளவுதான். வாங்க அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாப்போம். வாங்க. எல்லாருமே சரியான வார்த்தைகளை அமைச்சிருக்கீங்க. இப்போ நம்ம ஆறு எழுத்துக்கள் மூலமா நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறு எழுத்துக்களும் எந்த இடத்துல வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இருக்கும், ஏன்னா இங்க பல வேலைகள் இருக்கிறவங்க இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் எங்க வந்தாலும் சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நாளைக்கு புதுசா நம்ம சில வார்த்தைகள் கத்துக்கலாம். இந்த எழுத்துக்களும் வார்த்தைகளும் நீங்க மறந்துருவே. கரண்ட் வேற போயிடுச்சா? இந்த மாதிரி அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்கேன். அரசாங்கம் என்னதான் பண்றாங்க தெரியல. நாலு நாள் நம்ம ஒரு திருவிழா வேற வருது. திருவிழா சிறப்பா இருக்குன்னா கரண்ட் இருந்தா தான் முடியும். ஏதாவது பண்ண முடியுமாண்ணே? நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரோட கலந்து பேசி அந்த துறைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுப்போம். திருவிழா நல்லபடியா நடக்கும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதோ கரண்டே வந்துருச்சே. அப்புறம் நாளைக்கு நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு? மேலும் புது எழுத்துக்கள்லாம் கத்துக்கணும். இந்த ஆறு எழுத்துக்களை தவிர நிறைய புது எழுத்து கத்துக்கணும். அப்புறம் மின்சாரத்துறைக்கு இந்த கரண்ட் சம்பந்தமா ஒரு மனு கொடுக்கணும்.
அப்புறம் நம்ம கிராமத்து சம்பந்தமா ஏதாவது பொது பிரச்சனை இருந்தா பேசணும் இல்லையா? அப்புறம் நாளை வகுப்புல சந்திக்கலாம், எல்லாரும் போயிட்டு வாங்க. மக்கள் கிட்ட ஒவ்வொரு ஊக்குநருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாலையும் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி பாண்டியன். நீங்களும் நினைச்சா உங்களாலும் முடியும்.